தெரிய வைத்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், மற்றும் இவன் தான் வையாபுரின் படம் போட்டு காட்டிய ஊடகங்களுக்கும், இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்ன பேச போகிறான் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் இப்போ தான் திறந்து பார்த்தா ஃபேஸ்புக்கில் வந்துருச்சு. இந்த மாதிரி சினேகன் மக்கள் நூலகம் திறக்கிறாரமே, வையாபுரி எல்லாம் உட்காந்துருக்காங்களே, என்ன பேசுகிறாங்கன்னு வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு யூடியூப்பில் எல்லா விஷயங்களுக்கும் உடனுக்குடனாக உலகம் முழுவதும் தெரிவித்து கொண்டிருக்கின்ற மற்ற சம்பந்தப்பட்ட நெட்டு சமூக வலைதளங்கள் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். மக்கள் நூலகம் கவிஞர் ஆரம்பிச்சிருக்காருன்னா உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்தலாம், ஆனால் எனக்கு போன முதல் வாரத்திலேருந்தே எனக்கு தெரியும். ஏன்னா அவர் நிறைய புக்குகள் வந்து வராத புக்குகள் நிறைய எழுதியிருக்காரு. அது இன்னும் மொத்தமாக தொகுப்பாக அந்த புக்கை வெளியேன்னு சொல்கிறப்ப நான், ஓவியா, பிந்து இவங்கெல்லாம் உட்காந்து பேசும் பொழுது ஒரு சின்ன சின்ன அந்த வர்ற கவிதைகள் அந்த புக்கிலேருந்து ஒரு வார்த்தைகளை, அதாவது சைக்கிளை பற்றி, பைக்கை பற்றி, அதாவது இந்த பைக்கை கூட பயணம் பண்ணிச்சுன்னா அது எந்த அளவுக்கு அது என் கூட பேசும் அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஒரு பேப்பர்லேருந்து, ஒரு பேனாலேருந்து, வீட்டில் படுக்கிற பாயிலிருந்து, குளிக்க போகிற பக்கெட்லேருந்து, ஒவ்வொரு நான் ஒரு நாளைக்கு நம்ம பயன்படுத்துகிற அத்தனை பொருட்களை வைத்து இவங்கெல்லாம் நம்மளை கடந்து போகிறாங்க, இவங்க நம்மளை பிரிஞ்சு போகணும், அந்த பக்கெட்டு தேஞ்சு அதை தூக்கி போடும்போது நம்ம மனசு வேதனைப்படுதோ இல்லையா, அது பிளாஸ்டிக் ஏன்னா குப்பைக்கார தூக்கிட்டு போட்டுப்பாயா அப்படிமானா அந்த பக்கெட்டு எவ்வளோ வேதனைப்படுதுங்கிறது வரைக்கும் ஒரு பேசாத அந்த உயிரினம் உயிர் இல்லாத ஒரு பொருட்களுக்கு கூட உயிர் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக ஒரு கவிதையை சொல்லும் பொழுது ஓவியர்லாம் வந்து கதறி அழுதுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசை தூடுற மாதிரி நிறையா புக்குகள், நிறையா கவிதைகள் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணலாமே இது புக்கு, ஆமாம் மொத்தமாக ஒரு புக்காக போட்டு வெளியிட போகிறேன் சொன்னார். ஏன்னா நூலகத்தில் என்ன பயன்படணும், வழக்கம் போல் வந்து தினசரி பேப்பர், வார பத்திரிகை இதெல்லாம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு உணர்வுள்ள பதிப்பும் அங்கே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் அவர் கூட பழகின, அவர் சொன்ன விஷயங்களே அதுக்கு உதாரணமாக இருந்தது. இந்த மக்கள் நூலகத்துக்கு உண்மையிலே வந்து அவர் ஜெயிச்சா 50 லட்சம்னு சொன்னார். நான் உள்ளே இருக்கும்போது வந்து கவிஞர் இப்போ குவைத் போயிருக்காரு சொன்னார். நேற்று காலைல அலுவலகத்தில் போய் மீட் பண்ணேன் அப்போ சொன்னார். ஆனால் குவைத் போயிருந்தேன், அங்கே வந்து உண்மையிலே உங்களை வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்க அப்படின்னு. என்ன சொன்னாங்க அப்படின்னு, எப்போ பார்த்து அழுதுகிட்டே இருப்பான், பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும் அப்படி தானே சொன்னாங்க அப்படின்னா, அது இல்லைன்னா அந்த பணம் எனக்கு பெருசு இல்லை, பாசம் பெருசுன்னு சொன்னீங்களா, அதை பற்றி குவைத்தில் எல்லோரும் ரொம்ப பெருமையாக பேசுனாங்க அப்படின்னா, ஆனால் நான் என் குடும்பத்து மேலே மட்டும்தான் பாசம் வச்சேன், ஆனால் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க அத்தனை பேர் மேலேயும் பாசம் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொன்னேன் அவர்கிட்ட. அதனால் உண்மையில் ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் வந்து நான் அப்படின்னு சொல்லித்தான், நான் திருந்தணும், நான் உப்பாட்டணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் உள்ளே வந்தேன். ஆனால் இவங்களை மாதிரி நிறையா கவிஞர் மாதிரி நிறையா விஷயங்களை கேள்விப்படும்போது தான், இல்லை நானாக இருக்கக்கூடாது, இனிமேல் நாமா இருக்கணும் உணர்த்துறது, அந்த மாதிரி கவிஞர் சொன்ன வார்த்தைகளும் அவர் பேசின விஷயங்களும் தான் அங்கே என்னை உணர வச்சது. நான் ரைட்டில் நம்ம காரில் வந்துக்கிட்டே இருக்கோம், அங்கே வந்து நான் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் விட்டேன், பாசமாக இருக்குன்னு சொன்னேன். காரில் வந்துகிட்டே இருக்கோம், ரோட்டில் அங்கே கடைகள் இருக்குது, இருந்தாலும் ஓரமாக கார் நிப்பாட்டு, என்ன குடிக்கிறது இன்றைக்கே ஒயின்சா பக்கத்தில் வண்டி நிப்பாட்டிருக்கீங்க, ஐயோ வண்டி முன்னாடி உள்ள போனால் தாண்டா நான் போக முடியும், குடிக்கணும் பாட்டலடா டிராஃபிக்கில் நிப்பாட்டிருக்கேன், இப்படி விளக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஜெயிக்காட்ட கூட ஜெயிச்சா நான் நூலகம் கட்டுறேன்னு சொன்னது உண்மை. ஆனால் இப்போ வந்து அந்த பணம் அவருக்கு வராட்ட கூட நான் ஒரு விஷயத்தை அங்கே பேசும்போது பகிர்ந்துட்டேன், அதை எப்படியாவது அது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதற்காக நான் வந்து இப்படி முடிவு பண்ண போகிறேன் அப்படி என்ன பண்ணலான்னு நினைக்கும் பொழுது, முதல் முதலாக மாஸ்டர் லாரன்ஸ் வந்து நிறைய உதவிகள் பண்ணுறார், நிறையா பார்க்குறோம் படிக்கிறோம், நிறைய உதவிகள் பண்ணுறார். இருந்தாலும் அதுக்கு நான் முதல் முதலாக என்னுடைய பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லாரன்ஸ் மாஸ்டர் ஆரம்பித்து வச்சுருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உண்மையிலே அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் பின்னாடி நிறையா பேர் இருக்காங்க, நிறைய வாழ்த்து இருக்காங்க, நிறையா பேர் உங்களுடைய கவிதைகளையும் புக்குகளையும் பாடல்களையும் பார்த்து படித்தவங்க இருக்காங்க. அதனால் எதை பற்றியும் நீங்கள் சிந்திக்காமல் நீங்கள் நினச்ச மாதிரி மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுடைய எழுத்து வடிவத்தில் நினச்சிங்களோ அதற்கு உறுதுணையாக உங்கள் கூடவே நாங்களும் இருப்போம் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறத்துக்கு முன்னாடி, எப்போ பார்த்தாலும் முன்னாடிலாம் பத்திரிக்கை இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டு கேசட் ரிலீஸ்லாம் வந்தால் ஐயோ எனக்கு படம் இல்லையே, அடுத்து ஏதாவது பெரிய படம் வேணுமே, சின்ன படமாக இருக்கே, அந்த படம் இல்லை இந்த படம் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்களுடைய ஆதரவாலையும் உண்மையிலே நான் மட்டும் இல்லை, என் குடும்பம் மட்டும் இல்லை, இதுவரைக்கும் என்னை நடிகனாகத்தான் பார்த்தாங்க, இன்றைக்கி தமிழகத்தில் அத்தனை பேரும் சொந்தமாக பார்க்குறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதற்கும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கொண்டு, எனக்கு முன்னாடி பேசின ஐயா வந்து சொன்னார், நான் வந்து பிக்பாஸுக்கு எதிரானவன் இல்லை,
ஆனா பிக் பாஸ் வந்து பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணவேன்னு சொன்னார். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நான்லாம் பிக் பாஸ் பார்க்கவே மாட்டேன். ஆமா, எப்படி காலைல 5 மணிக்கு எழுந்திருச்சுவீங்களா, எப்படி உங்களுக்கு டைம் தெரியும், இது எப்படி உனக்கு தெரியும், இல்ல அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. நிறைய பேர் பார்க்கல பார்க்கலன்னு சொல்லுவாங்க, ஆனா அதுல சில விஷயங்களை ஏதாவது நம்ம அப்படி அப்படி ஒரு விஷயம் இருக்காம இன்னைக்கு பாத்துருவோமா, 11:30 போடுறான் பாருங்க, அப்படி இல்லையா இந்த வாட்ஸ்அப்ல பாருங்க, இந்த பேஸ்புக்ல பாருங்க அப்படின்னு சொல்லி எப்படியாவது பாத்துருவாங்க. ஏன்னா அதில் தூண்டுதல் விஷயங்கள் நிறையாக இருந்தது. ஆனால் பார்க்க மாட்டேன்னு சொன்னால் கூட அதில் கவிஞர் சொன்ன சில விஷயத்தை கேள்விப்பட்டேன் பார்த்தேன்னு சொல்லி ஐயா சொல்லும்பொழுது உண்மையிலே அவர் பார்க்காட்ட கூட ஒரு நல்ல விஷயத்தை கேள்விப்பட்டு தெரிஞ்சிருக்காரேங்கிற மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. இன்னும் சில பேர் சொன்னாங்க, என்னை கூப்பிட்டாங்க, நான் போல 4 கோடி ரூபா கேட்டேன், ஒரு நாளைக்கு 3 ரூபா கேட்டேன். நாங்கள் யாரையும் யாரும் கூப்பிடல, யார் யாருக்கு என்னென்னக்கு எந்தெந்த அரிசியில் பேர் எழுதியிருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் 15 பேர் எங்களை கூப்பிட்டாங்க, நாங்கள் போனோம் இருந்தோம். தாராளமாக நீங்களும் போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பாலமாக அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அமையட்டும். ஏன்னா நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இப்போ கவிஞர் வந்து எப்படி பக்குவப்பட்டு இன்றைக்கி வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது இல்லை, நம்ம மக்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா அதை கொண்டு போய் சேர்க்கணும் நினைக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு நல்ல பக்குவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லி இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக வந்து மேடைக்கு வந்தோடனே வந்து சால்வையை தூக்கி போட்டு இப்படி போத்துறேன்னு அங்கே கண்ணை குத்தி இங்கே கண்ணை குத்தி அப்படித்தான் பார்ப்பாங்க. அழகாக வேட்டியை கூட பிரித்து போட்டால் கூட அதை மடிக்க 2 பேர்த்த கூப்பிட்டுருக்கணும், அழகாக பேக் பண்ணி அப்படியே கொடுத்துருக்காரு கவிஞர். பெண்களுக்கு புடவையும் ஆண்களுக்கு வேட்டியும் தெரிஞ்சால் பொண்டாட்டி கொடுத்துருப்போம், ஒரு சேலையாவது கிடச்சிருக்கும், பரவாயில்ல.